அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எதுக்காக இந்த சேனல் நார்மலாக வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிற சமயத்தில் சேனல் ஆரம்பித்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் 2013லேயே. ஆனால் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம போட ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 2020லேருந்து தான். அதில் பொங்கல் அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன், தை 1 ரைட்டாக. ஸோ அந்த டைம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம். நார்மலாக வந்து இந்த வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு அல்லது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வலையொலியை வந்து நான் நடத்திட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஒரு 4 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நான் போய் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போர்ஷனை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா டீச்சர்ஸுக்கும் பிரச்சனை இருக்கும் ரைட்டா, போர்ஷனை முடிக்கணும். அப்போ அந்த போர்ஷனை முடிக்கிறதுக்காக வந்து சட 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 சடன்னு அர்ஜி பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம் ரைட்டா. ஒரு நாளைக்கு 5 பேஜ், ஒரு நாளைக்கு 10 பேஜ் இப்படின்னு போகும் ரைட்டா. ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து அளக்க முடியாது ரைட்டா. ஒரு நாளைக்கு 5 பேஜ் உங்களை நான் புரிய வச்சிட முடியும் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ரைட்டா. அப்படிலாம் வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து அந்த கல்விக்கு வந்து நாம் வகுக்க முடியாது ரைட்டா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து ஆனால் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் சரி, அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்வி சாலைகளாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு டார்கெட் மாதிரி ஒன்று வச்சுறாங்க, இத்தனை நாளைக்குள்ளே இதை நீ முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து முடிக்கிறதுக்காக தான் நம்ம ஓடுறோம், இன்க்ளூடிங் மீ ரைட்டா. அப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது கான்செப்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேருதா, அதில் இருக்கக்கூடிய ஒரு 50% பர்சன்ஸ்க்கு வேணால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் வந்து போய் சேரும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 50%க்கு கொஞ்சம் பேசிக்லேருந்து சில விஷயங்களை நாம் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி வந்து நாம் கொண்டு வந்து கொடுக்கறத வந்து கிளாஸ் டைமில் நம்ம பண்ண முடியுமான்னா சத்தியமாக முடியாது ரைட்டா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் சேரணும் ரைட்டா. ஒரு 100% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைன்னா கூட ஒரு 99% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய கருத்துக்கள் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிளாஸில் வந்து ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த கேள்வியை வந்து இப்போ நம்ம போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அப்படி அந்த 20 மினிட்ஸ் அந்த இடத்துல நான் போட்டேன்னா என்னால் போர்ஷன் முடிய முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு வச்சுருப்பேன், அந்த வீடியோவோட லிங்க் நான் உனக்கு அனுப்புகிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு க்யூரியாசிட்டியில் அந்த கொஷினை கேட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக புரிகிற அளவுக்கு நான் வீடியோ போட்டு வச்சுருப்பேன். அந்த 20 மினிட்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஷுவர் ஷார்ட்டாக 100% அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் ரைட்டா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்குது. ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை அளிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் லெஸ் பேசிக்ஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அவங்க பேசிக்ஸ் வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டு வராங்க ரைட்டா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை ஆனால் பாஸ் ஆகிட்டாங்க, அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் வராங்க. அல்லது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் 12th வராங்க. இன்னும் காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் பாடு தான் ரொம்ப திண்டாட்டம் இல்லையா. 12ஆம் கிளாஸ் கொரோனா பேச்சில் முடிச்சுட்டு வந்தவங்களுடைய பேசிக்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரைட்டா. அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில, பட் நாம் பொறுத்தவரில் ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்தவரில் நாம் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து தான் ஆகணும் ரைட்டா. அந்த பேசிக்கை வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, இன்கேஸ் 12th ஸ்டாண்டர்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடிக்காமல் வரான் அப்படின் போது அவனுக்கு பேசிக்ஸ் வந்து சில விஷயங்கள் நாம் கொடுக்கணும். நீங்கள் 12ஆம் கிளாஸில் வந்து 12ஆம் கிளாஸ் போர்ஷன் எடுப்பீங்களா அல்லது 11ஆம் கிளாஸ் போர்ஷன் எடுப்பீங்களா? முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் நீங்கள் 12ஆம் கிளாஸ் போர்ஷனை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ 11ஆம் கிளாஸில் இருக்கிற பேசிக்ஸ் எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு தான் நம்ம இந்த சேனல் வச்சுருக்கோம் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை நான் பேசிக்ஸ் நான் இன்னொன்று 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை லெசனே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனாலும் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து சில விஷயங்களை எடுத்து எடுத்து உள்ளே போட்டு போட்டு 12th ஸ்டாண்டர்டை பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் ரைட்டா. ஸோ அதனால் பேசிக்ஸ் வந்து மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியல அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ரைட்டா? ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். நிறைய கமெண்ட்ஸில் நிறைய க்வெஷ்சன்ஸ் வைங்க. அந்த க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் வந்து நான் ஆன்சர் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் க்வெஷ்சன் கேட்டிங்க அப்படின்னா ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி, சரிங்களா? ஸோ அதனால் பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி தான், ஃபார் ரெமுனரேஷன், பணத்திற்காக தான் இந்த சேனலை நீங்கள் ஆரம்பிச்சிங்களா சார் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் சேனல் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம போட்டுட்ருந்தோம் அப்படின்னாக்கா காசு வரும். ஆனால் நீங்கள் ரெகுலராக எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமா அப்படின்னாக்கா சத்தியமாக வராது, ரைட்டா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் யாராவது சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்டயும் நீங்கள் கேளுங்க, ரைட்டா? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெமுனரேஷனுக்காக தான் நான் வந்து இந்த சேனலை வச்சுருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்டா? சென்சேஷனலாக நியூஸை போட்டு அந்த நியூஸை ஒரு நாளைக்கு 1 மில்லியன் வியூஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு தெரியாதா, ரைட்டா? அந்த அளவுக்கு வந்து கான்செப்ட் அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்கோம் நம்ம, ரைட்டா? அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த மாதிரி சில ரீசனுக்காக, இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ரீசனுக்காக, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ரீசனுக்காக நாம் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்ஸே நாம் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரீசனுக்காக தான் டாபிக்ஸே தவிர ரெமுனரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அ ரீசன், ரைட்டா? பொதுவாக வந்து இதில் நாம் இங்கே வச்சிட்ருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இட் இஸ் டோட்டலி அட்வான்ஸ்டு, ரைட்டா? உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து சௌகரியமாக பார்க்குறதுக்கு பெரிய ஸ்க்ரீன் வச்சு, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் வச்சு, லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலகரமாக இருக்குது, ரைட்டா? டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம்யா, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்ற சொன்ன மாதிரி இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. பட் நீங்கள் வந்து ரெமுனரேஷன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணோம் தானே, ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னெலாம் இருக்குல்ல, ரைட்டா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய ரெமுனரேஷன் வந்து சுத்தமாக அடிபட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அதனால் ரெமுனரேஷனுக்காக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ரைட்டா? 100% வேறு ஒரு ஃபீல்டில் சென்சேஷனல் நியூஸ் போடுறதுலாம் எனக்கு தெரியும், ரைட்டுங்களா? ஸோ அதை நான் பண்ண விரும்பலை. ஸோ டோட்டலாக வந்து நம்ம பசங்களுக்கு, அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸில் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேனலை வந்து பார்க்க வச்சு அவங்க வந்து கொஞ்சம் மேலே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் கான்செப்டை தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த சேனலை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், ரைட்டா? இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சரி போர்ஷனை முடிப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், கான்செப்டை கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ சேனல் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது, சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷம் நிறைய பேர் வந்து இந்த சேனல் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்குறீங்க, அதே மாதிரி சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்குறீங்க, அந்த வீடியோஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன், ரைட்டா? சில கான்செப்ட் வந்து எனக்கே வந்து டவுட் இருக்கிற பட்சத்தில் அதை நான் வந்து தைரியமாக சொல்லிட்டேன், சில இடங்களில் சொல்லிடுவேன். ஸோ அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல நிறைய கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க கழுவிலாம் ஊற்றிருக்காங்க, ரைட்டா? எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, ஐயோ நம்மளே இது மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்கேன் 2-3 வீடியோஸ். அதே மாதிரி வந்து நடுவில் வந்து நிறைய மூவிஸ்லாம் வந்து நம்ம போட்டு அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்தோம் இல்லையா? மூவிஸில் வந்து பயாலஜி பார்ட் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவுமே வந்து நிறைய ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து ஒரு சினிமாலாம் நம்ம பார்க்கும்போது அந்த சினிமாவுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நாம் இங்கே பேசின கான்செப்ட்லாம் உங்கள் மனசில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், அதெல்லாம் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக்கலி ஹவ் யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், நீங்கள் சிபிஎஸ்இ அல்லது ஸ்டேட் போர்டு, ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஆனால் பயாலஜி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் யூனிவர்சல் இல்லையா? ஸோ எந்த ஒரு சிலபஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயாலஜி அப்படிங்கிறது இட் வில் பி யூனிவர்சல். கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சிபிஎஸ்சிலையும் ஷைன் ஆகலாம்,
காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் சைன் ஆகலாம், ஷைன் ஆகலாம், அதே போல் ஸ்டேட் போர்ட்லேயும் நீங்கள் வந்து ஷைன் ஆக முடியும். ஸோ எனிஹவ் நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் போர்டு புக்கு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. சிபிஎஸ்சி போர்ஷன் பொறுத்தவரையில் அங்கே விட ஸ்டேட் போர்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. நிறைய பேர் சிபிஎஸ்சி தான் வந்து பயங்கர ஹைஃபை, ஸோ அதில் தான் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்டேட் போர்டு எடுத்து புக்காக எடுத்து படித்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, எதில் வந்து புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. மெயினாக அதை தான் சொல்லணும் ரைட்டா. நீங்கள் வந்து சிபிஎஸ்சி புக்கை வாசிச்சு பாருங்கள், ஸ்டேட் போர்டு புக்கை வாசிச்சு பாருங்கள், எது ஸ்டாண்டர்டாக இருக்குது, எது உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து ஸ்டேட் போர்டே பார்க்காம சிபிஎஸ்சி தான் சிறந்தது அப்படிம்பாங்க, அல்லது சிபிஎஸ்சியே பார்க்காம சிபிஎஸ்சி தான் சிறந்தது அப்படின்வாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க சரியா. ஸோ எனிஹவ் எந்த போர்டு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஹை மார்க்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது போக இன்னும் நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய சேனலை பார்த்து, அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ், உங்கள் சேனல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உண்மையான ரெமுனரேஷன் ரைட்டா. ஸோ நான் பார்த்து மகிழ்ந்த ஒரு உண்மையான ரெமுனரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ஒன் ரைட்டா, அந்தோணிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்திருக்குது 2022ல் ரைட்டா. ஸோ அதில் ஐ கெட் சென்டம் இன் பயாலஜி, விதவுட் யூ ஐ குடன்ட் கெட் திஸ் மார்க், தேங்க்யூ சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதில் வந்து ஈகோ இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மனசார அனுப்பினதாக நான் இதை கருதுகிறேன் ரைட்டா. ஏன்னா சென்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பேசிக்காக கான்செப்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சென்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்னுடைய கோல் என்ன, என்னுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சா நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.